வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். உஜ்வாலா திட்ட கேஸ் சிலிண்டர் விலை மேலும் 100 ரூபாய் குறைப்பு, பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கத்தை வென்ற இந்தியா. ஜோதி சுரேகா வெண்ணாம், பிரவீன் ஓஜஸ் ஆகியோர் அசத்தல். வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிப்பு. நோபல் பரிசுடன் 8 கோடி ரூபாய்க்கான ரொக்கமும் பரிசளிப்பு. பிரிந்து சென்ற காதலியை காண சென்ற காதலுக்கு கத்தி குத்து. பெண் வீட்டாரின் வெறி செயலால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை. பால் விலை உயர்த்தப்பட்டாலும் விற்பனை விலையில் மாற்றம் இல்லை, அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் வாயிலாக வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் விலை மேலும் 100 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆகஸ்ட் மாத இறுதியில் 200 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் விலை குறைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனை மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 14.2 கிலோ எடை கொண்ட இந்த சிலிண்டர் 703 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தற்போது விலை குறைப்பு காரணமாக பொதுமக்களுக்கு 603 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வெளிச்சந்தையில் 903 ரூபாய்க்கு விற்பனையாகுகிறது. மேலும் தெலுங்கானாவில் பழங்குடியினருக்கு பல்கலைக்கழகம் அமைக்கவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது. சமீபத்தில் தெலுங்கானா சென்றிருந்த பிரதமர் மோடி தேசிய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த ஜோதி சுரேகா வெண்ணாம், பிரவீன் ஓஜஸ் ஆகியோர் கொரியாவை வீழ்த்தி தங்கம் வென்றுள்ளனர். 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவின் காங்சோ நகரில் நடந்து வருகிறது. இதில் 45 நாடுகளைச் சேர்ந்த 12,400 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற வில்வித்தை கலப்பு இரட்டையர் காம்பவுண்ட் பிரிவில் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜோதி சுரேகா வெண்ணாம், பிரவீன் ஓஜஸ் ஆகியோர் 159-158 என்ற புள்ளி கணக்கில் கொரியாவை வீழ்த்தினர். இந்திய அணி 16 தங்கம், 26 வெள்ளி, 29 வெண்கலம் என மொத்தம் 71 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இதுவரை இல்லாத அளவில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக தங்கப்பதக்கங்களை குவித்து 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. ஐரோப்பிய நாடான ஸ்வீடனைச் சேர்ந்த ஆய்வாளர் ஆல்பர்ட் நோபல் நினைவாக ஆண்டுதோறும் நோபல் பரிசு அளிக்கப்படுகிறது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் என 6 துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வேயில் அறிவிக்கப்படும். அந்த வகையில் 2023 நோபல் பரிசுகள் நேற்று முன்தினம் முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. முதல் நாளான நேற்று முன்தினம் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. நேற்று இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இன்று வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி நடப்பாண்டில் அமெரிக்காவைச் சேர்ந்த மவுண்டி பவெண்டி, லூயிஸ் புரூஸ் மற்றும் ரஷ்யாவில் பிறந்து தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் அலெக்சி எகிமோ ஆகியோருக்கு நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளது. குவாண்டம் புள்ளிகளை கண்டுபிடித்து தொகுத்ததற்காக அவர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் நோபல் பரிசுடன் 8 கோடி ரூபாய்க்கான ரொக்க பரிசும் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர் ஆல்பர்ட் நோபலின் நினைவு தினமான டிசம்பர் 10ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்த பரிசுகள் வழங்கப்படுவது வழக்கம். திருவாடனை அருகே பிரிந்து சென்ற காதலியை பார்க்க சென்ற காதலனை பெண் வீட்டார் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே கிடங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜலிங்கம், ஆண்டா ஊரணி கிராமத்தைச் சேர்ந்த விஜய் ஆகியோர் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு ராஜலிங்கம் தனது நண்பன் விஜயின் சித்தப்பாவின் மகளை காதலித்து கூட்டி சென்று வெளியூரில் தங்கியிருந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காதலி தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விட்டு சென்ற காதலியை பார்க்க ராஜலிங்கம் அவரது வீட்டிற்கு சென்று தன்னுடன் வருமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெண் வீட்டார் எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த சூழலில் ராஜலிங்கம் மீண்டும் காதலி வீட்டிற்கு சென்று மிரட்டியதால் ஆத்திரமடைந்த விஜய் அவரது நண்பர்களான மாரியப்பன், பிரதீப், அஜித், சுரேஷ் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து வீடு புகுந்து ராஜலிங்கத்தை சரமாரியாக கத்தியில் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த அவரை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரதீப், அஜித், சுரேஷ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள காளிமுத்து என்கிற விஜய் மற்றும் மாரியப்பன் ஆகியோரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். பால் விலை உயர்த்தப்பட்டாலும் விற்பனை விலையில் மாற்றம் இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார்.
அதிக கொழுப்பு மற்றும் இதர சத்துள்ள பாலுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க ஆவின் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தரமான பால் உற்பத்தி செய்து வழங்கும் உற்பத்தியாளருக்கு லிட்டர் ஒன்றுக்கு ₹1 முதல் ₹2 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும், விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் பாலுக்கு உரிய விலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் கொழுப்பு சத்துள்ள பாலுக்கு உரிய விலை கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். பால் விலை உயர்த்தப்பட்டாலும் விற்பனை விலையில் மாற்றம் இல்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் 18 வயது இளம் பெண்ணை கொலை செய்த 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்யும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் திருப்பணிக்கரசல் கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரின் மகள் சந்தியாவை முனிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்து விட்டு தப்பிச் சென்றார். இந்நிலையில் தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் சிறுவனை கைது செய்தனர். போலீசார் கைது செய்வதற்கு முன்னர் அந்த சிறுவன் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. பிளேடால் தனது கழுத்தை அறுக்க முயற்சி செய்துள்ளான். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த சிறுவனின் உடலில் வேறு எங்கும் காயம் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து அந்த சிறுவனுடன் நடந்த சம்பவம் குறித்து கலந்துரையாடும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் அந்த சிறுவனிடம் நடந்த சம்பவம் குறித்து போலீசார் கேட்டறிந்த போது, "என்னை தூக்கிலிடுங்கள், பலமுறை அவளிடம் பேசி பார்த்து விட்டேன், எந்த பலனும் இல்லை. அவள் இல்லாத உலகத்தில் நான் வாழ மாட்டேன்" என சொல்லும் காட்சிகளும் அதில் பதிவாகி உள்ளது. இதனையடுத்து சிறுவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின்னர் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்ன பையனே கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் மூலம் மங்களம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் நடைபெற்ற இம்முகாமில் ஊட்டச்சத்து அலுவலர்கள், மருத்துவ குழுக்கள் கலந்து கொண்டு கண், வயிறு, நீரிழிவு நோய், காசநோய், இருதய நோய், கொழுப்பின் அளவு போன்ற பல்வேறு நோய்களுக்கு பரிசோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு பெட்டகம் மற்றும் மக்களை தேடி மருந்துவ பெட்டகமும் வழங்கப்பட்டன. மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மற்றும் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டன. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் சென்னை சவுகார்பேட்டையில் அனுராத் விஸ்வபாரதி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ விஜயராஜ்ஜி, பாரத்ஜி, ஜூவல் கிராஃப்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு கேரளா ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் இரத்த தான முகாம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டன. மேலும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் விதமாக அனைத்து மதத்தை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த 75வது வருஷத்துல எவ்ரி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த ஒரு வாரம் அந்த இதை கொண்டாடுவோம். அனுரக இயக்கத்தின் கொள்கைகளை ஒரு வாரம் வரைக்கும் நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். அந்த இது வந்து இன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த இதை நாங்கள் கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல நாங்கள் ஒரு வேலை பண்ணுவோம். ஒரு நாள் போதை ஒழிப்பை பத்தி நாங்கள் பண்ணுவோம். ஒரு நாள் சர்வ தர்ம சம்மேளன், அதாவது அனைத்து மதத்திலிருந்தும் மத குருக்களை கூப்பிட்டு எல்லா மதமும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு செமினார் மாதிரி, ஒரு கூட்டம் மாதிரி நாங்கள் பண்ணி அதை பற்றி நாங்கள் பேசி அனைத்து மதத்திலிருந்தும் மக்கள் வந்து இதை கேட்டு எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாரும் மனசுலையும் வரணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு. சேலத்தில் இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து மறியல் போராட்டம் செய்த போது மது போதையில் காவல் ஆய்வாளரை தாக்கி ரகளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் மல்லுக்கட்டி இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றினர். சேலம் மாவட்டம் மாசிநாயக்கன் பட்டியில் வசித்து வந்த பெருமாள் என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்ய சென்றபோது சுடுகாட்டில் அதிகளவு மழைநீர் தேங்கி நின்றதால் அடக்கம் செய்ய முடியாமல் அவதியடைந்தனர். மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் மதுபோதை ஆசாமி ஒருவர் சாலையில் கட்டில் போட்டு படுத்து உறங்கியுள்ளார். இதனை தட்டி கேட்ட காவல் ஆய்வாளரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காந்தி ஜெயந்தியையொட்டி கோபி செட்டிப்பாளையத்தில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அகிம்சை பேரணி நடைபெற்றது.
ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையத்தில் வடக்கு மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் இப்பேரணி நடைபெற்றது. இதனை முன்னாள் மாநில துணைத் தலைவர் நல்லசாமி துவக்கி வைத்தார். கச்சேரிமேடு பகுதியிலிருந்து தொடங்கிய இப்பேரணி கடைவீதி, பஸ் நிலையம், மார்க்கெட் வீதி வழியாக வடக்கு மாவட்ட கட்சி அலுவலகம் வந்தடைந்தது. இதில் டிஎன் பாளையம், கள்ளிப்பட்டி, காசிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னலாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் உலகளவில் திருப்பூரை முன்னிலைப்படுத்தும் வகையில் 50வது இந்திய சர்வதேச ஆயத்த ஆடை கண்காட்சி உதவும் என ஆயத்த ஆடை ஏற்றுமதி கழக தலைவர் சக்திவேல் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் வருகிற 12ஆம் தேதி 50வது இந்திய சர்வதேச ஆயத்த ஆடை கண்காட்சி தொடங்க உள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சி குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சக்திவேல், செயற்கை நுண்ணறிவு திறனுடன் கூடிய வகையில் உற்பத்தி செய்து அதனை காட்சிப்படுத்த இக்கண்காட்சியை பயன்படுத்த இருப்பதாகவும், திருப்பூரின் பின்னலாடை வர்த்தகம் கடந்த 5 மாதங்களில் 14,000 கோடி அளவிற்கு நடைபெற்று இருப்பதுடன், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10 முதல் 20% வரை உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் பயன்படுத்துவது குறித்த கேள்விக்கு, தமிழகத்தில் தொழிலாளர்களுக்கு இலவச அரிசி, இலவச மின்சாரம், 100 நாள் வேலை திட்டம் போன்ற காரணங்களால் உற்பத்தி தொழிலில் வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டிய சூழல் உள்ளதாக தெரிவித்தார். அது மாதிரி யூகே எஃப்டிஏ வந்துச்சுன்னா ஆல்ரெடி பயர்ஸ் ஃப்ரம் யூகே ரெடி டு பிளேஸ் ஆர்டர்ஸ். இப்போவே வந்து ஏற்றுமதி எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களோட கெப்பாசிட்டி, கேபபிலிட்டி, எபிலிட்டி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதனால் யூகே எஃப்டிஏ வந்தோடனே உடனே திருப்பூரில் ஆர்டர்கள் வர ஆரம்பிக்கும். இந்த ஆர்டர் வர ஆரம்பித்தால் கண்டிப்பாக திருப்பூருடைய ஏற்றுமதி இந்த மார்ச் மாதம் பார்த்துக்கலாம் 20% கண்டிப்பாக உயரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது எஃப்டிஏ வரவில்லை என்றாலும் 10% கண்டிப்பாக உயரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. மேலூரில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற புறவி எடுப்பு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே ஸ்ரீ காஞ்சிவனம் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பீட்டி மண் கொடுக்கும் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. புரட்டாசி மாத புறவி எடுப்பு விழா 13 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவிலில் இருந்து கிராம சாமியாடிகள், அம்பலக்காரர்கள், இலக்கச்சிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஊர்வலமாக தெற்குப்பட்டி புறவி மந்தைக்கு சென்றனர். அங்கு செய்து வைக்கப்பட்டுள்ள கிராம சேம குதிரை, கோவில் குதிரை மற்றும் 18 கிராம அம்பலக்காரர்கள் குதிரைகளுக்கும் மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேலூர் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக காஞ்சிவனம் கோவில் மந்தை திடலுக்கு புறவிகள் எடுத்து வரப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக அளவில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கம், வெள்ளி, வெண்கலத்தை பரிசாக வென்றனர். கலைஞர் 100வது ஆண்டு விழாவையொட்டி திமுக விளையாட்டுத்துறை சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி செங்கல்பட்டில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 450 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த எஸ்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த 16 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற பரிசுகளை வென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் கோப்புகளை வழங்கி பாராட்டினார். விழுப்புரம் அருகே உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் கூட இல்லாமல் கழிவுநீர் கால்வாயில் இறங்கி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் அவநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரகண்டநல்லூர் அருகே உள்ள மணம்பூண்டி பகுதி முழுவதும் கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தம் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் வேலையாட்களை எடுக்காமல் தினக்கூலிக்கு வேலைக்கு ஆட்களை பணியமர்த்தி குறைந்தபட்ச ஊதியம் வழங்கி ஊராட்சி நிர்வாகம் வேலை வாங்குகிறது. அதே சமயம் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்காமல் கழிவுநீர் கால்வாயில் வெறும் கால் மற்றும் கைகளுடன் இறங்கி கழிவுகளை சுத்தம் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. குடியாத்தம் அருகே டெங்கு மற்றும் மழைக்கால நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஏர்த்தாங்கல் கிராமத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமை பஞ்சாயத்து தலைவர் அம்மு நெடுஞ்செழியன் தொடங்கி வைத்தார். இதில் மழைக்காலங்களில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் சிலருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இம்முகாமில் அப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். ஆர்எஸ் மங்கலம் அருகே பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே ஏஆர் மங்கலம், கீழ்பனையூர், கூடலூர், பகவதி மங்கலம், தோட்டாமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை வழங்கவில்லை என்றும் இதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர்.
தகவல் அறிந்து வந்த வேளாண்மை துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் பயிர் காப்பீடு தொகை கிடைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருக்குவளை அருகே பன்னாட்டு அலையன் சங்கம் சார்பில் தையல் பயிற்சி மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள சித்தாய்மூர் ஊராட்சியில் பன்னாட்டு அலையின் சங்கம் சார்பில் நவீன முறையில் மகளிருக்கு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பயிற்சி முடித்த 40 பெண்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சண்முகநாதன் தலைமையில் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP மாலி, கிராம மக்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர் பங்கேற்றனர். முன்னதாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 4 அல்லது 5 மணி நேரத்தில் வெட்ட வந்தைக்கு மிகவும் சிறந்த முறை பயிற்சி அளிக்கிறோம். பயிற்சிக்கு பிறகு பயிற்சி பெற்ற அனைத்து மாணவியர்களுக்கும் தமிழ்நாடு அரசுடைய சமூகத்துறை மூலமாக இலவச தையல் மிஷின் வழங்கும் திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான ஒப்புதலையும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாலி ஐயா அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த மிஷினெலாம் வந்தது பிறகு இந்த மாணவியர்களுக்கு பள்ளி சீருடைகள் தயார் செய்வது, அதே போல் இன்ஸ்கர்ட் என்று சொல்லக்கூடிய உள்பாடை தயார் பண்ணுறது போன்ற, அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்திலேயும் பேக்கிங் ஒர்க் மற்ற பணிகளையும் கொடுக்கறது நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். கோபி செட்டிப்பாளையம் அருகே திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்த திமுக நிர்வாகிகளை தட்டி கேட்டதால் தன்னை தாக்கியதாக கிருஷ்ணசாமி என்பவர் தெரிவித்துள்ளார். கோபி செட்டிப்பாளையம் அடுத்த முருகன்புதூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவர் பாரியூர் அருகே தனக்கு சொந்தமான இடத்தில் ஹாலோ பிளாக் தொழிலில் செய்து வருகிறார். அருகில் உள்ள இவரது இடத்தில் திமுக பிரமுகர் சண்முகம் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் அரசு மதுபான கடை பாரை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாருக்கு உரிய மின் இணைப்பு இல்லாததால் தன்னுடைய கம்பெனியிலிருந்து திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து பயன்படுத்தியதாகவும், இது குறித்து கேட்டபோது தான் திமுக ஆதரவாளர், தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என கூறி தகாத வார்த்தையால் வசைபாடியதாக கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்ததால் ஆத்திரமடைந்த சண்முகம், ராமச்சந்திரன் ஆகியோர் அடியாட்களை கொண்டு தன்னை பாட்டில் மற்றும் கட்டையால் தாக்கியுள்ளதாக கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். அதை கண்டிச்சு ஈரோட்டில் மனு கொடுத்துருந்தேங்க. அது வந்து நீ போய் மனு கொடுத்து என்ன பிடுங்கிடுவ அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு காலையில் வந்துங்க, நேற்றெல்லாம் பாட்டிலெலாம் உடச்சி எல்லாம் இதெல்லாம் பிரச்சனை பண்ணிவிட்டு நைட்டு காலையில் வந்து 8 மணி சுமார் இருக்கு என்னை வந்து, அதாவது திமுக நிர்வாகி வந்து சண்முகம் வந்துங்க, அடியாளுக்களான ராமச்சந்திரன் மற்றும் வெங்கடேஷ இவங்களை வந்து அனுப்பிச்சி விட்டுங்க. என்னை வந்து பீர் பாட்டிலால் நெஞ்சில் அடிச்சிங்க கட்டையால் அந்த கையில் தாக்கிட்டுங்காட்டி நான் தப்பிச்சு. கடையநல்லூர் அருகே சொக்கம்பட்டி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சொக்கம்பட்டி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சித் தலைவர் பச்சைமால் தலைமை வைத்தார். கூட்டத்தில் சொக்கம்பட்டி கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் தமிழகத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என புதிய தமிழக கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் கோரிக்கையை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் விவசாய இயந்திரம் மற்றும் உபகரணங்களின் சாவியை இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்படைத்து வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கங்களில் பல்நோக்கு சேவை மற்றும் விவசாய பொருட்களை வாடகைக்கு விடும் திட்டத்தை கைவிடக் கோரி கூட்டுறவு சங்க ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் 132 கூட்டுறவு கடன் சங்க செயலாளர்கள், ஊழியர்கள், உறுப்பினர்கள் பேரணியாக சென்று விவசாய இயந்திரம் மற்றும் உபகரணங்களின் சாவியை மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்படைத்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட சொல்லி மாநில பதிவாளர்களுக்கு கடந்த 14/9/2023 அன்று கடிதம் எழுதப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை நிறுத்தவில்லை என்றால் இன்று முதல் தொடர் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜி முத்துராமலிங்கம், மாவட்ட தலைவர். சென்னை பழைய வண்ணார்பேட்டையில் பேசிவிட்டு தருவதாக கூறி செல்போனை கேட்டு தர மறுத்ததால் அந்த நபரை கத்தியால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை பழைய வண்ணார்பேட்டையில் உள்ள மணிகண்டன் ஐந்தாவது தெருவை சேர்ந்த மனோஜ் தனியார் துறையில் பணியாற்றி வருகிறார். கடந்த 1ஆம் தேதி மாலை வீட்டின் அருகே நின்றிருந்த போது அவ்வழியாக சென்ற 3 பேர் செல்போன் சார்ஜ் தீர்ந்துவிட்டது, நண்பனிடம் அவசரமாக பேச வேண்டும் என கூறி மனோஜிடம் செல்போனை கேட்டுள்ளனர். மனோஜ் போனை கொடுக்க மறுத்ததால் தகாத வார்த்தைகளால் திட்டி அவர்கள் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மனோஜ் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி திருவொற்றியூர் அண்ணாமலை நகரை சேர்ந்த சந்தோஷ் என்கிற கோனை சந்தோஷ், பிரசாத் ஆகியோரை கைது செய்த போலீசார் 17 வயதான சிறுவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அரசு கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்தனர். மதுரை அரசு மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து மிரட்டிய மாநகராட்சி சுகாதார அலுவலர் மீது நடவடிக்கை எடுத்து பணியிடை நீக்கம் செய்யும் வரை மருத்துவர்கள் போராட்டம் தொடரும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கம் சார்பில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள கூட்ட அரங்கில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மருத்துவ சங்க தலைவர் செந்தில், மருத்துவ மாநகராட்சி சுகாதார அதிகாரி வினோத், மருத்துவமனை மகப்பேறு துறையில் அத்துமீறி நுழைந்து பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களை மரியாதை குறைவாக நடத்தி இறந்த கர்ப்பிணி பெண்ணின் இரத்த மாதிரிகளை சேகரித்து எடுத்து சென்றுள்ளார் என்றும், மருத்துவர்கள் மற்றும் சிகிச்சை குறித்து அவதூறு பரப்பி வரும் வினோத்தை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிடில் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனையில் நடைபெறும் அனைத்து அவசரமில்லாத அறுவை சிகிச்சைகள், குடும்ப நல அறுவை சிகிச்சைகளை நிறுத்த உள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற்ற சிகிச்சை குறித்து ஆட்சியர் ஆய்வு செய்து மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கை அளித்துள்ளதை ஏற்க முடியாது என்றார். இவருடைய ஸ்டாஃபை வச்சு இறந்த தாயருடைய ரத்த மாதிரியை இல்லீகல் அங்கே எடுக்கவே கூடாது. இறந்ததை எடுக்கணும்னா பேஷண்ட்டையும் கன்சர்ன் வாங்கணும், டாக்டர்ட்டையும் கன்சர்ன் வாங்கணும். இல்லாமல் அவர் ரத்த மாதிரியும் இது பண்ணிட்டு போயிட்டார். இது மாதிரி போன பிறகு நாங்கள் டாக்டர்கள் அந்த பிரசவ வார்டு டாக்டர்கள் கிட்டத்தட்ட 80 பேருமே அதிர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு போராட்ட சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. வேலைகளை நிறுத்திட்டோம், நாங்கள் நீ பார்க்க மாட்டோம், எங்களை ரொம்ப அராஸ் பண்ணிட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் டீனும் வந்தார். நானும் டீன் எல்லோரும் அங்கே பேசி, இல்லை இது எமர்ஜென்சி சர்வீஸ் அப்படி பண்ணக்கூடாது, ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி டீன் ரெக்வஸ்ட் பண்ணார். அப்புறம் நாங்களும் சொல்லி கரெக்ட் தான், ரெஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி வேலையை ரெஸ்டோர் பண்ணிட்டோம். எமர்ஜென்சி எதுவும் பாதிக்காத மாதிரி இருந்தோம். இந்த நேரத்தில் டிபிஹெச் ஹெல்த் செக்ரட்டரி இவங்ககிட்டலாம் நமக்கு இந்த விஷயத்தை கொண்டு போனோம். அப்போ ஹெல்த் செக்ரட்டரி டிபிஹெச்சும் அஷூர் பண்ணாங்க, நாங்கள் உடனே ஒரு என்கொயரிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவசரம் இல்லாத அறுவை சிகிச்சை, அதாவது பார்த்திங்கன்னா அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் இன்றைக்கி இருக்காது. இன்றைக்கி கவர்மெண்ட் ஆல்ரெடினா இன்றைக்கி இது அந்த அறுவை சிகிச்சையை பண்ண மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை பண்ண மாட்டோம். அந்த மாதிரி அவசரம் இல்லாத அறுவை சிகிச்சைகள், அவசரம் இல்லாத ப்ரொசீஜர்கள், ஒரு ஆன்ஜியோவே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி ஆன்ஜியோ அதை நிறுத்தலை. அவசரம் இல்லாதனா எலெக்டிவாக போஸ்ட் பண்ணுவாங்க, லிஸ்ட் போடுவாங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கேசஸ்லாம் நிறுத்துறோம். அதனால் நோயாளி உயிருக்கு பாதிப்பு இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டங்களில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் அப்பகுதி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குஞ்சபானை பகுதியில் கடந்த 2 வாரங்களாக காட்டு யானைகள் தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டுள்ளது. தற்போது 2வது பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் போதிய உணவு தண்ணீர் இல்லாமல் காட்டு யானைகள் சாலையோரங்களில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வருவதால் தோட்ட தொழிலாளர்கள் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்துள்ளனர். மேலும் காட்டுப்பகுதிகளில் யானை நடமாட்டம் உள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பொதுமக்கள் தானாக சென்று யானைகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புரட்டாசி திருவிழாவையொட்டி வத்தலகுண்டு அருகே உள்ள காளியம்மன் கோவிலில் ஆற்றில் இருந்து சக்தி கரகம் எடுத்து செல்லும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் புரட்டாசி மாத திருவிழா தொடங்கியுள்ளது. முதல் 3 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வாக சக்தி கரகம் மஞ்சளாற்றுக்கு எடுத்து செல்லப்பட்டது. பின் காளியம்மன் சக்தி கரகம் சண்டாமேளம் மற்றும் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பழைய வண்ணார்பேட்டையில் டியூசன் சேர மறுத்து மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழைய வண்ணார்பேட்டை கேனால் தெருவை சேர்ந்த சங்கீத் பிரியன் பிராட்வேயில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். வழக்கம் போல் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மாணவன் தனது தாயாருக்கு போன் செய்து காலாண்டு தேர்வில் மதிப்பெண் குறைவாக எடுத்ததாக கூறியுள்ளான். அப்போது தாயார் டியூஷன் சேர்த்து விடுவேன் என கூறியுள்ளதால் போனை துண்டித்துள்ளான்.
பின்னர் மறுபடியும் சிறுவனுக்கு போன் செய்து எடுக்காததால் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த தாயார் பார்த்தபோது கதவு பூட்டியிருந்தது. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மின் விசிறியில் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு தாயார் கதறி துடித்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மீண்டும் ஜம் முதன்மை நிகழ்வுகள். உஜ்வாலா திட்ட கேஸ் சிலிண்டர் விலை மேலும் 100 ரூபாய் குறைப்பு. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கத்தை வென்ற இந்தியா. ஜோதி சுரேகா வெண்ணாம், பிரவீன் ஓஜஸ் ஆகியோர் அசத்தல். வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிப்பு. நோபல் பரிசுடன் 8 கோடி ரூபாய்க்கான ரொக்கமும் பரிசளிப்பு. பிரிந்து சென்ற காதலியை காண சென்ற காதலுக்கு கத்தி. பெண் வீட்டாரின் வெறி செயலால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை. பால் விலை உயர்த்தப்பட்டாலும் விற்பனை விலையில் மாற்றம் இல்லை, அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவிப்பு. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.